வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல். ஏழு நாள் ஏழு வகையான முளை கட்டிய பயிறு சாலட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எல்லாமே முந்தைய நாள் இரவே ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் முளை கட்டி வச்சு நம்ம இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து தட்டப்பயிறு காய்கறி சாலட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தட்டப்பயிறு வந்து முளை கட்டி வச்சுருக்கணும். இதில் வந்து சவு சவா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். மிளகுத்தூள், உப்பு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு தட்டப்பயிரை வேக வச்சு ஒரு பவுலில் சேர்த்திக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கோம், தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் நான் வந்து ஒரு பெரிய சைஸ் சவு சவா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர், உப்பு சேர்த்திக்கோங்க. கடைசியாக வந்து லெமன் ஒரு 10 drops பக்கம் புளிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக நீங்கள் தட்டப்பயிரை சாப்பிட்டீங்கன்னா கேஸ் வரும். இது வந்து முளை கட்டினங்காட்டி தாவர நிலை அடைஞ்சங்காட்டி அதோடைய வாயுத்தன்மை வந்து நீங்கிருச்சு. நம்ம அடுத்து பார்க்க போகிற சாலட் வந்து பச்சைப்பயிறு, முளை கட்டிய பச்சைப்பயிறு இனிப்பு சாலட். இது நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை வந்து நல்லா வேக வச்சுருக்கோம். வேக வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கோம். கேரட்டு துருவினது, தேங்காய், ப்ரௌன் சுகர், ஏலக்காய் தூள், ட்ரை கிரேப்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கோம். ஒரு பவுலில் பச்சைப்பயிரை சேர்த்திக்கோங்க. கேரட்டு, தேங்காய் துருவினது செம சேர்த்திக்கலாம். ட்ரை கிரேப்ஸ் சேர்த்திக்கோங்க. நான் வந்து இன்றைக்கும் ப்ரௌன் சுகர் வந்து 2 teaspoons ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். கார்டமன் பவுடர், ஏலக்காய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்முடைய இனிப்பு பச்சைப்பயிறு சாலட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்து பார்க்க போகிறது கொள்ளு. கொள்ளை வந்து முளை கட்டி நம்ம லட்டு பண்ணியிருக்கோம். அது எப்படின்னு பார்க்கலாம். கொள்ளை வந்து நல்லா முளை கட்டி வேக வச்சு தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கோம். இதில் நம்ம ஸ்பெஷலாக கருப்பட்டி ஆட் பண்ணுறோம். மற்ற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். கூட வந்து ஏலக்காய் தூள் சேர்த்த போகிறோம். ஃபஸ்ட்டு மிக்சியில் வந்துட்டு நம்ம இந்த வேக வச்சு தண்ணி வடித்த கொள்ளை சேர்த்திக்கோங்க. மற்ற ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் சேர்த்திக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்த்திக்கோங்க. இதில் நம்ம ஸ்பெஷலாக கருப்பட்டி நம்ம சேர்த்துறங்காட்டி நெஞ்சுக்கு பலமாக இருக்கும், குழந்தைகளுக்கு நல்லா பிடிக்கும். நீங்கள் செஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா மிக்சியில் அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு கொஞ்சம் நெய் விட்டு சின்ன சின்ன பால் பாலாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கொள்ளு உருண்டை வந்து ரெடி ஆயிரும். கொள்ளு உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிச்சு பார்க்கலாம் எவ்வளோ சாஃப்டாக கிறிஸ்ப் இதாக வந்திருக்கு பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்பைசி நிலக்கடலை. நிலக்கடலை சாலட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நிலக்கடலையை நம்ம வேக வச்சுருக்கோம். வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், கொத்தமல்லித்தலை, மிளகாய், பில்லிரிக்காய், சாட் மசாலா, கிரிமின் பவுடர், சீரகத்தூள் இதெல்லாம் வச்சுருக்கோம். ஒரு பவுலில் வந்து வேக வச்ச நிலக்கடலையை சேர்த்துக்கோங்க. வெங்காயம், குக்கும்பர், மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள். சாட் மசாலா ஒரு 1/2 teaspoon சேர்த்திக்கோங்க. கூட வந்து மிளகாத்தூள் ஒரு 1/2 teaspoon, பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கோங்க. சீரகத்தூள் சேர்த்திக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஸ்பைசியான இந்த கிரவுண்ட்நட் நிலக்கடலை சாலட் வந்து ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஸ்துமா இருக்கிறவங்க இந்த நிலக்கடலையை சேர்த்திக்கோங்க அதிகமாக. அடுத்து நம்ம வந்து பச்சை பட்டாணி வச்சு ஒரு சாட் மாதிரி பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தோம்னா பட்டாணி நல்லா வேக வச்சது, வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கோம், தயிர், ஸ்வீட் சட்னின்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், அப்புறம் ஓமப்பொடி எடுத்திருக்கோம். இதெல்லாம் நம்ம வந்து பண்ண போகிறோம். அடுத்து வந்து பீஸை வந்து நல்லா ஓரளவுக்கு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. சீரகத்தூள் சேர்த்திக்கோங்க. சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் 1/2 teaspoon ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் சட்னி ஒரு 1 teaspoon ஆட் பண்ணிக்கோங்க. புளியும் டேட்ஸும் மிளகாத்தூள் இது மட்டும்தான். அடுத்து தயிர் ஒரு 2 teaspoon போல் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட வந்து நம்ம ஓமப்பொடி நல்லா கிரன்ச்சியாக வரக்கு வேண்டி ஓமப்பொடி சேர்த்துருக்கோம். ஓமப்பொடி இல்லைன்னா நீங்கள் மிக்சர் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. நல்லா சாட் ஐட்டமாட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்து பார்க்க போகிறது கொண்டக்கடலை
மாங்காய் சாலட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கொண்டக்கடலை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். முளை கட்டின கொண்டக்கடலை, கொண்டக்கடலையை கொஞ்சம் சின்ன ஒரு 3 டீஸ்பூன் போல் எடுத்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கொண்டக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. கேரட் துருவினது, தேங்காய் துருவினது, மாங்காய் துருவினது ஆட் பண்ணிக்கோங்க. கூட வந்துட்டு நம்ம கொஞ்சமாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கொண்டக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு சேர்த்திக்கோங்க, பெப்பர் சேர்த்திக்கோங்க. நல்லா கடைசியாக வந்து கொஞ்சம் ஒரு சின்ன பிஞ்சு வெல்லத்தை வந்து நல்லா துருவி விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா இனிப்பு பிடிப்பு எல்லாம் கலந்த ஒரு சுவையாக இருக்கும். இந்த சுண்டலை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சுண்டல் இது நம்ம வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம அடுத்து பார்க்க போகிறது பாசிப்பருப்பு மிக்சர் நம்ம பண்ண போகிறோம். இந்த பாசிப்பருப்பை வந்து நம்ம வேக வச்சு உப்பு போட்டு லைட்டாக வேக வச்சு நல்லா தண்ணியை வடிச்சுட்டு காய வச்சு ட்ரை பண்ணினது. இதை வந்து எண்ணெயில் நம்ம இப்போ பொரிச்சுக்கலாம். பொரிச்சுட்டு நல்லா ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அதில் போட்டு அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வந்து நல்லா கிளியராக நம்ம எடுத்துக்கணும். எண்ணெய் ஃபுல்லாக ஊற்றி எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் அவளை வந்து பொரிச்சு நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நிலக்கடலை கொஞ்சம் பொரிச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் எண்ணெயில் பொரிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் முந்திரியை நல்லா பொரிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை பொரிச்சு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக மிக்சர் பண்ணுற மாதிரி தான். இதில் வந்து பாசிப்பருப்பை வேக வச்சு காய வச்சு ட்ரை பண்ணி நம்ம பொரிச்சிருக்கோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்கிக்கோங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மிக்சராக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்முடைய சுண்டல் ரெடியாக இருக்கு. இதில் வந்து மேங்கோ போட்டிருக்கோம், வெல்லம் போட்டிருக்கோம், தேங்காய் கேரட் இதெல்லாம் போட்டிருக்கோம். நல்ல டிஃப்ரெண்ட்டான சுவையில் இந்த கொண்டக்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்து வந்து பட்டாணி சுண்டல் நம்ம பார்க்குறோம். பட்டாணி சுண்டல் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சாட் ஐட்டமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். தயிர் ஸ்வீட் சட்னி இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா டேஸ்டியாக வந்திருக்கு. நம்ம அடுத்து பார்க்குறது ஸ்பைசி நிலக்கடலை சாலட். அதாவது நல்லா காரசாரமாக நிலக்கடலை சாலட். நிலக்கடலை வந்து நம்ம ஊற வச்சு நம்ம பயன்படுத்தும் பொழுது அதில் வந்து கொழுப்புத்தன்மை வந்து நீங்கி நம்மளுக்கு வந்து முழுமையான சத்துக்கள் கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்பைஸியாக நம்ம சாப்பிடும்போது இந்த ஆஸ்துமா, இந்த நுரையீரலில் கட்டின சளியெல்லாம் நீங்கும். நம்ம அடுத்து வந்து கொள்ளு முளை கட்டி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து கொள்ளு வந்து கொலஸ்ட்ராலை வந்து நல்லா குறைக்கக்கூடியது. ரத்த குழாயில் படிஞ்சிருக்கிற கொழுப்பு எல்லாம் நீக்கக்கூடியது. ஸ்பெஷலாக நம்ம இதில் கருப்பட்டி சேர்த்து பண்ணியிருக்கோம். நம்ம அடுத்து வந்து கிரீன் தட்டப்பயிறு. தட்டப்பயிறு சாலட் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா வாயுத்தன்மை இல்லாதது. இது மாதிரி நீங்கள் முளை கட்டி நீங்கள் சாலட் பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும். பச்சைப்பயிரும் முளை கட்டியிருக்கோம். நார்மலாக எல்லா பயிரை விடவும் இந்த பச்சைப்பயிரில் வந்து 13 மடங்கு சத்து வந்து முளை கட்டும் போது கிடைக்குது. இந்த மாதிரி பச்சைப்பயிரை முளை கட்டி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரோக்கியமாக இருக்கும். இதில் நம்ம ஸ்வீட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மிக்சர் தயார் பண்ணியிருக்கோம். இந்த மிக்சர் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹெல்த்தியானது கூட. இது மாதிரி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக சுண்டல் பண்ணி உங்கள் குழந்தைகளை அசத்துங்க. நம்ம எல்லா தானியங்களையுமே முளை கட்டி பயன்படுத்தும் பொழுது அது அதனுடைய சத்துக்கள் வந்து பல மடங்கு பெருசாக இருக்கும். நீங்கள் வந்து இதில் வந்து நம்ம பச்சைப்பயிறு கொள்ளு இதெல்லாம் நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பச்சைப்பயிறு சாலடு, இந்த கொள்ளு இதெல்லாம் வந்து வீட்டில் குழந்தைகளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம எப்போதுமே சுண்டல் செஞ்சு தர்றக்கு இது டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே முளை கட்டி நம்ம பண்ணியிருக்கோம். முளை கட்டும்போது குழந்தைகளுக்கு ரொம்ப சத்து கிடைக்கும். இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி வந்து உங்களை ரீச் பண்ணணும்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.